உலக அதிசயங்களில் ஒன்றாகிய தாஜ்மஹால் அது தனது மாநில சுற்றுலா தள பட்டியலில் இல்லை என்று அந்த அரசு அறிவிக்கிறது. அது முஸ்லிம் கலாச்சாரப்படி கட்டப்பட்டது என்கிற காரணத்தினால் அது சுற்றுலா தளம் அல்ல என்கிறீர்களே. செங்கோட்டை கூட முஸ்லிம் கலாச்சாரப்படி கட்டப்பட்டதுதான். சகல மக்களின் ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்த கோட்ஸே கூட்டத்தை மிரள வைக்கும். உங்களுடைய வாதப்படி தாஜ்மஹால் முஸ்லிம் கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்டது என்றால் நீங்கள் செங்கோட்டையினுடைய அந்த கொத்தளத்தின் மீது ஏறி நிற்கக்கூடாது, நாடாளுமன்றத்திற்குள் நுழையக்கூடாது. மாட்டுக்கறியின் மீது ஒரு அருவறுப்பை உருவாக்குகிற, திட்டமிட்டு உருவாக்குகிற ஒரு கோர குரல் கேட்கிறது. யாரையும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தவில்லை. ஆனால் எங்களை பார்த்து இதை சாப்பிடாதே என சொல்லுகிற உரிமை உனக்கு இல்லவே இல்லை. அரச மரத்து பிள்ளையார் சித்தி விநாயகர், ஆர்எஸ்எஸ் பிள்ளையார் கத்தி விநாயகர் தமிழா மறந்து விடாது. உத்தரப்பிரதேசத்திலே உலக அதிசயங்களில் ஒன்றாகிய தாஜ்மஹால் அது தனது மாநில சுற்றுலா தள பட்டியலில் இல்லை என்று அந்த அரசு அறிவிக்கிறது. இது என்ன கொடுமை? உத்தரப்பிரதேசத்துக்குன்னு போறதா இருந்தா தாஜ்மஹாலை பார்க்கத்தான் மனிதர்கள் போவாங்க. ஆனால் அந்த அரசு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறது? தாஜ்மஹாலை நீக்கிவிட்டு அயோத்தியை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அயோத்தியில பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? மண்மேடாகி போன மசூதி தான். அதை போய் சுற்றுலா தலங்கிறியே, வர்றால அதை பார்ப்பாப்பிலையா? பார்த்தாலும் மனசுல என்ன ஓடும்? ஐயா, 450 ஆண்டு காலமாக இருந்த மசூதியை இடிச்ச இடைதுதானே, அதையொட்டி ஆயிரக்கணக்கான பேர் மாண்டார்களே, ஐயோ இந்த பூமிக்கு வரலாமா என்றல்லவா ஆகும். என்ன கொடுமை இது? என்னவென்று கேட்டால் தாஜ்மஹால் முஸ்லிம் கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்டதாம். நாங்கள் கேட்கிறோம், அது முஸ்லிம் கலாச்சாரப்படி கட்டப்பட்டது என்கிற காரணத்தினால் அது சுற்றுலா தளம் அல்ல என்கிறீர்களே. செங்கோட்டை கூட முஸ்லிம் கலாச்சாரப்படி கட்டப்பட்டதுதான். மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் அடுத்த ஆகஸ்ட் 15 அதன் மீது ஏறி உரையாட்ட மாட்டார் என நம்புவோம். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழையும் பொழுது பிரதமர் அவர்கள் அதனுடைய படிக்கட்டை தொட்டு வணங்கி உள்ளே நுழைந்தார். அந்த நாடாளுமன்ற வளாகமும் நார்த் பிளாக்கும் சவுத் பிளாக்கும் யாரால் கட்டப்பட்டது? ஆங்கிலேய கிறிஸ்தவர்களா? நீங்க இன்னும் அங்கே இருக்கலாமா? இல்லாம இருந்தா நல்லதுங்கிறது தான் இன்னைக்கு இந்திய மக்களின் எண்ணம். நான் அரசியலுக்குள் போகவில்லை, உங்களுடைய வாதப்படி வருகிறேன். உங்களுடைய வாதப்படி தாஜ்மஹால் முஸ்லிம் கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்டது என்றால் நீங்கள் செங்கோட்டையினுடைய அந்த கொத்தளத்தின் மீது ஏறி நிற்கக்கூடாது, நாடாளுமன்றத்திற்குள் நுழையக்கூடாது. இல்லை, இந்த மகத்தான பாரத பூமி முஸ்லிம் கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம், ஏன் இவற்றுக்கெல்லாம் முந்திய எங்களுடைய மாமன்னன் பல்லவன் கட்டிய அந்த மகாபலிபுர சிற்பங்கள் உள்ளடக்கிய கலாச்சாரம், நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிச்ச சொச்சம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழக கலாச்சாரம் உள்ளிட்ட மகத்தான பாரத கலாச்சாரம். இந்த நிலையை ஏன் அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்கள்? அவர்கள் சகல விதத்திலும் தோற்று போனவர்கள், பொருளாதாரத்தில் தோற்று போனவர்கள், வெளிநாட்டு உறவிலே தோற்று போனவர்கள். அதையெல்லாம் மறைக்க ஒரு போலி எதிரியை முஸ்லிம்கள் என்கிற பெயரில், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் உருவாக்க பார்க்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழகத்தின் பிரச்சனை இட்லி என்றால் இந்தியாவின் பிரச்சனை ஜெட்லி. உள்ள நிலவரம். ஆனால் இந்த அரசியல் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து சாதாரண மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப இது போல பொய்யான எதிரிகளை கட்டமைத்து இன்றைக்கு விளையாட்டு காட்டுகிறார்கள். நமக்கு அது மரபு உண்டு. இங்கு சில மத கலவரங்கள்லாம் நடந்தது உண்டு, மத மாச்சரியங்கள் எல்லாம் எழுந்தது உண்டு. ஆனா பாமர மனிதன் என்ன நினைச்சா தெரியுமா? சைவ வைணவ மோதல் வந்த பொழுது
அவன் சொன்னான், அரியும் சிவனு ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு. இதை விட வலுவா அழுத்தமாக மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமை பேசியவன் தமிழனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நமது மேடை இந்த மத நல்லிணக்க மரபை உயர்த்தி பிடிக்கும். நாம் புரிந்து கொள்கிறோம் கடவுள் நம்பிக்கை ஏன் இருக்கிறது, மத நம்பிக்கை ஏன் உருவானது என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்போ அதற்குள் போகலை. நம்முடைய வேண்டுகோள், அவரவர் மத நம்பிக்கையை அவரவர்கள் பின்பற்றுங்கள், ஏன் மோதுகிறீர்கள் மதத்தின் பெயரால் என்பதுதான். தயவு செய்து யோசித்து பாருங்கள். இதே சென்னை நகரம் வெள்ளத்திலே அல்லோல கல்லோலப்பட்ட போது, சாதி மத வேறுபாடு இன்றி நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எப்படி ஓடியாடி உதவி செய்தார்கள், அவர்களுடைய பள்ளிவாசல்கள் எப்படி உதவி இடங்களாக மாறின, தங்கும் இடங்களாக மாறின என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏட்டிலே ஒரு செய்தி, தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு கிராமத்திலே பல ஆண்டு காலமாக ஒரு விழா, 10 நாட்கள் விழா. இவங்க போய் விசாரிச்சிருக்காங்க நிருபர், எதுக்கு விழா என்று பார்த்தால், பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முஸ்லிம் மருத்துவர் அங்கே வாழ்ந்திருக்கிறார். அவர் தனது திறமை மற்றும் சிகிச்சையின் மூலமாக அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியிலே வந்த கொள்ளை நோய் இந்த கிராம மக்களை மட்டும் பாதிக்காமல் தடுத்தாட்கொண்டிருக்கிறார். அவருடைய சமாதி தர்கா அங்கே இருக்கிறது. அவருடைய நினைவை போற்றும் வகையில் இன்று வரை அந்த இந்து மக்கள் அந்த முஸ்லீமுக்காக விழா எடுக்கிறார்கள். இதுதானையா தமிழ் மரபு, இதுதானையா சமூக நல்லிணக்க பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை கெடுக்க பார்க்கிறார்கள். தபோல்கர் முதல் கௌரி வரை படுகொலைகள், அடுத்து நான் தான் என்று கர்நாடகத்தினுடைய பகவான் பேசியிருக்கிறார். பகவானே இருந்தாலும் அவரை குறிவைப்பார். இது எங்கேயோ மகாராஷ்டிராவிலோ கர்நாடகாவிலோ நடக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். விருதுநகர் மாவட்டத்திலே மணல் கொள்ளையையும் மத வெறியையும் தடுத்தார். பிள்ளையார் சதுர்த்தியை கலவர வேலையாக்க பார்த்த முயற்சியை தடுத்தார் என்ற காரணத்தினால் அந்த பகுதியின் சிபிஐ கட்சியினுடைய தலைவர் தோழர் கனகராஜ் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 5 இந்து முன்னணியினர் கைது என்று செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது என நினைக்காதீர்கள். நாம் விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். அரச மரத்து பிள்ளையார் வேறு, RSS பிள்ளையார் வேறு என்கிற செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. அரச மரத்து பிள்ளையார் சித்தி விநாயகர், RSS பிள்ளையார் கத்தி விநாயகர், தமிழா மறந்து விடாது. ஏன் காந்தியை கோட்ஸை சுட்டுக் கொன்றான்? வேறொன்றும் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன பங்காளி சண்டையா, வாய்க்கா வரப்பு தகராறா? காந்தி செய்த ஒரே பாவம், ஒரே குற்றம் கோட்ஸேயின் நோக்கிலே அவர் மக்கள் ஒற்றுமைக்காக நின்றது போராடியது. அதிலும் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக குரல் கொடுத்தது. அந்த செயலுக்காக படுபாவி கோட்ஸே அவரை சுட்டுக் கொன்றார். இன்றைக்கும் இங்கே காந்தியின் பேரன் இருக்கிறார், நாட்டிலே கோட்ஸேயின் பேரன்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அந்த கோட்ஸேயினுடைய பேரன்களையும் மிரள வைக்க வேண்டுமென்றால் ஒரே வழி, காந்தி சொன்ன அந்த மக்கள் ஒற்றுமையை தூக்கி பிடிப்பதுதான். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ ஒற்றுமையை, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய ஒற்றுமையை, இன்னும் சொல்ல போனால் மத நம்பிக்கை உள்ள மத நம்பிக்கை இல்லா சகல மக்களின் ஒற்றுமையை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்த கோட்ஸே கூட்டத்தை மிரள வைக்கும். எத்தனை வகை மதங்கள், மொழிகள், பண்பாடுகள், வரலாறுகள், உலகம் ஆச்சரியப்படுகிறது. இத்தனை வேறுபாடுகள் இருந்தும் இந்திய ஒற்றுமை காக்கப்படுகிறது, ஆச்சரியப்படுகிறார்கள். ஒற்றுமை என சொல்லும் பொழுதே அங்கே வித்தியாசம் உண்டு, ஆனால் அந்த வித்தியாசத்தையும் மீறி ஒற்றுமை. ஒற்றுமை என சொன்னாலே அங்கே பன்மை தன்மை உண்டு, அந்த பன்மையையும் உள்ளடக்கி ஒற்றுமை.
அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு, தனித்த இயல்பு. என்ன சோகம் என்றால், அந்த பன்மைத்தன்மையை ஒழித்து ஒருவித ஒற்றைத்தன்மையை திணிக்க ஒரு கூட்டம் முயல்கிறது. இந்த அழகான நந்தவனத்தை அழித்து ஒரே கள்ளிச்செடியும் மண்டும் ஒரு பாலையாக பார்க்கிறது நமது நாட்டை. இதை அனுமதிக்க கூடாது என்றுதான் இந்த மேடை எழுகிறது. தயவு செய்து யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் நினைத்து பார்த்தோமா, மாட்டிறைச்சி விவகாரத்திலே இதுவரை 30 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது புண்ணிய பூமி எனப்படுகிறது. இந்த புண்ணிய பூமியிலே உணவு விவகாரத்தில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கும் என்று நீங்களும் நானும் நினைத்து பார்த்ததுண்டா? ஆனால் நடக்கிறது. மாட்டுக்கறியின் மீது ஒரு அருவறுப்பை உருவாக்குகிற, திட்டமிட்டு உருவாக்குகிற ஒரு கோர குரல் கேட்கிறது. அது சொல்லுகிறது, மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு பதிலாக பன்றிக்கறி சாப்பிடலாம் ஒருவர், மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு பதிலாக நாய்க்கறி சாப்பிடலாம் இன்னொருவர், மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு பதிலாக மலத்தை சாப்பிடலாம் மற்றொருவர். நான் சொல்வேன், உங்களுக்கு பிடித்தமான ஐட்டங்களை நீங்கள் சாப்பிடுங்கள், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்களுக்கு பிடித்த ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்றிக்கறி, ஏன் நாய்க்கறியை கூட சாப்பிடுவோம். யாரையும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தவில்லை. ஆனால் எங்களை பார்த்து இதை சாப்பிடாத என சொல்லுகிற உரிமை உனக்கு இல்லவே இல்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய பன்மைத்தன்மை. இதைத்தான் நம்முடைய அரசியல் சாசனம் அங்கீகரித்திருக்கிறது. எத்தனை மாநிலங்கள், எப்படி மொழிவாரி மாநிலங்கள் உதயமாகின, அத்தனை மாநிலங்களும் அங்கீகரிக்கப்பட்டு அவற்றுக்கென்று சட்டமன்றம் தேர்தலுடைய அர்த்தம் என்ன? 8வது அட்டவணையில் 22 மொழிகள் ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன? இந்தியாவினுடைய இந்த யதார்த்தத்தை, இந்த பன்மைத்தன்மையை அங்கீகரிப்பதுதான் அடிப்படையில் நமது அரசியல் சாசனம். ஆனால் அந்த அரசியல் சாசனத்துக்கு நேர் எதிராக, அதற்கு முரணாக ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறதே, இது என்ன கொடுமை? இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. விதவிதமாக உணவிலே மட்டுமல்ல, மொழியிலே இந்தி எப்படி திணிக்கப்படுகிறது என்பதை நாளும் பார்க்கிறோம். அது 1938 இருந்து இங்கே வந்தது. அதை எதிர்த்த பாரம்பரியமும் வரலாறும் தமிழகத்துக்கு உண்டு என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் திணிக்கிற, விதவிதமாக திணிக்கிற வேலை என்பது நடக்கிறது. ஒரு மொழிதான், ஒரு உணவு பழக்கம்தான், இன்னும் சொல்ல போனால் ஒரு வரலாறு தான். ஆகவேதான் எந்த அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்றால், கீழடியிலே நமக்கு தானாக வெளிவந்தது கூட சொல்லலாம். அப்படி இவ்வளவு காலமும் மறைந்திருந்த நம்முடைய வரலாற்று பொக்கிஷம் அப்படியே ஒரு பூதம் போல எழுந்து நின்றது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு சங்க இலக்கிய வடிவிலே இலக்கிய வரலாறு இருந்தது, இலக்கிய வாழ்வு இருந்தது. அதற்கு பௌதிக சான்று உண்டா, வரலாற்று ஆதாரம் உண்டா என கேட்டவர்களுக்கு தக்க பதிலடி தருவது போல கீழடி மேலே எழுந்து நின்றது. ஒரு அரசு என்ன செஞ்சிருக்குன்னு, ஆகா இப்படியாப்பட்ட ஒரு புதிய ஆதாரம் கிடைச்சிருக்கே என்று அதை வாதி அணைத்து உச்சி முகர்ந்து அந்த கீழடி ஆய்வை மேலும் பலப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் கீழடியின் மீது மண்ணள்ளி போடுகிற வேலையை மத்திய ஆட்சியாளர்கள் செய்கிறார்களே, இதனுடைய நோக்கம் என்ன? பன்மைத்தன்மையை குழி தோண்டி புதைப்பது.